சரஸ்வதி நதியிலிருந்து வீடியோ எல்லாம் எடுத்து முடித்த பிறகு அப்படியே ரூமுக்கு திரும்பி கிளம்பணும். ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது மானான்ற இடத்துல, மானாலிருந்து நம்ம வந்து பத்ரிநாத்துக்கு திரும்பி போகணும். ஏறக்குறைய 3 கிலோமீட்டருக்கு இருக்கும். அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்ததுனால அப்படியே வரும்போது எடுத்த சித்திரங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே உள்ளன் கிளாத் அவங்களே செஞ்சு விற்கிறாங்க. அதெல்லாம் கையிலேயே செய்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே மெதுவாக திரும்பி கிளம்பணும் நடந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து மலையோட கிளைமேட்டு அப்பப்போ மாறுது இல்லையா, கிளைமேட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் கிளைமேட் மாறிக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம். அங்கே நிறைய துணி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க கையாலேயே செஞ்சது. இதெல்லாம் இந்த பஞ்சு அது எல்லாமே வந்து காட்டன் பஞ்சு, கையால் செஞ்ச துணிங்க அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். நின்று வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு ரூம் கூட வந்து இருந்தவர் வந்து வாங்கினாப்புல ஃபுல்லாக அதெல்லாம் எல்லாம் வாங்கின பிறகு அதுக்கப்புறமா மெதுவாக இறங்கி நடந்து போனோம். அங்கே இருக்கிற கிராமம் முழுக்க முழுக்க எல்லா செவத்துலேயுமே விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. சித்திரங்களால் அழகழகான சித்திரங்களாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டே நாங்கள் மெதுவாக நடந்து போனோம். போகிறதுக்குள்ளே கிரகண நேரம் வந்து இருந்தது. ஏறக்குறைய 3 மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ணது, 3:30 மணிக்கு நம்ம 3 மணிக்குள்ளாரையே போயிடணும்னு சொன்னாங்க. அதனால் சீக்கிரமாக போயிட்டு 2-வீலர் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளார போயிட்டோம். கிரகண நேரத்தில் வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு ஃப்ரெண்டு சொன்னப்பில், அதனால் சீக்கிரமாக ரூமுக்கு போயிட்டோம். இங்கே இருக்கிற எல்லா சித்திரங்களுமே ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆகி அங்கே பனி பொழியுது மலை மேலே, நல்லா அற்புதமாக இருந்தது. நாங்கள் அங்கே நிற்கிற போது எங்களுக்குமே வந்து பனித்தூரல்கள் மெதுவாக வந்துகிட்டு இருந்தது. எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும் மெதுவாக. இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. அங்கே நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கோவிலை மூடிடுவாங்க. பத்ரிநாத் விஷால் பத்ரி அந்த கோவிலை மூடிடுவாங்க. மூடிட்டு அவங்க எல்லாருக்குமே 2-2 வீடு இருக்குது, 2 ஊரும் இருக்குது. பிஸ்னஸ்க்காக தான் பத்ரிநாத்தில் இருக்காங்க. ஒன்ஸ் வந்து பனி வந்து நிறைய பேஞ்சு ஊரெலாம் நிறைய 1 அடி ஹைட்டுக்கு 1.5 அடி ஹைட்டுக்கு வந்து பனி வந்து தரையிலே வர விழுகும். அந்த நேரத்துலலாம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க ஜோசி மத்து அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்களே இவங்க யாரும் கிடையாது. இவங்க எல்லாருக்குமே 2-2 ஊர் இருக்குது. இங்கேயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அங்கேயும் வேறு வெளியிலையும் வச்சுருக்காங்க. மானாகாம் இங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்பி போயிட்டுருந்தோம். வழியில் வந்து நிறைய பனிப்பொழிவெல்லாம் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக எங்கள் மேலே பனிப்பொழியில் மலைங்க மேலே பேஞ்சிக்கிட்டு இருந்தது. அதோட எஃபெக்ட் எங்களுக்கு தர வரைக்கும் தெரிஞ்சது. கீழே வரைக்கும் நாங்கள் சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா பக்கமும் பனிமலையாக தான் தெரிஞ்சது.
இப்போ வராமல் இன்னும் மார்ச் அந்த ரேஞ்சிலலாம் வந்தோம்னா நிறைய பனி கீழேயே பார்க்கலாம் தொடர அளவுக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி ரூமுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா 5 மணி 5:30 போல் கிரகணம் முடிஞ்சதும் சுடுதண்ணி கோவிலோட அடிபாகத்துலேருந்து வருது, நேச்சுரலாக அதுவே வருது. அந்த இடத்துல போய் குளித்தோம். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் க்யூவில் நின்னோம். க்யூவில் நின்றுட்டு சாமி பார்க்க எப்படியும் 1 மணி நேரம் ஆச்சு. உள்ளே போய் கொஞ்ச நேரம் நெருப்பு போட்டு வச்சுருந்தாங்க, அங்கே குளிர் காய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போனோம். அன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்ணும்னு சொல்லி தேடி 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 பிடிச்சி சவுத் இந்தியன் மீலாக தேடி பிடிச்சி சாப்பிட்டோம். எங்களோட கூட சேர்ந்து தெலுங்குக்காரங்க நிறைய பேர் பக்தர்களோட கூட்டம் நெரிச்சல் சவுண்டு. ஒரு சில பேர் வந்துட்டு விஷால் பற்றிட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற கூட்டத்தில் நாங்களும் நெரிச்சல்லே தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பெயிண்டிங்லாம் நல்லா அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த கோவிலோட நுழைவு வாயிலில் விஷ்ணுவோட 10 அவதாரத்தையும் வந்துட்டு பதிச்சிருந்தாங்க வாசப்படியில். அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டே மெதுவாக உள்ளே போனோம். மெதுவாக நடந்து நடந்து உள்ளே போனோம். உள்ளே ஒரு வாசப்படி, அதுக்கடுத்து இன்னொன்று, அதுக்கடுத்து இன்னொன்று, அதுக்கடுத்து உள்ளே தான் வந்து மூலஸ்தானத்தில் சார் 4 கதவு 4 5 கதவு தாண்ட பிறகு தான் சாமியை உள்ளே போய் பார்க்க முடியும். Hari Gopal bolo Hari Gopal bolo ஆதிகுரு சங்கராச்சாரியாரோட சிலை அங்க வச்சிருக்காங்க. தூரத்துல இருந்து நம்ம எடுத்தா தெரியுமான்னு தெரியல. பழங்காலத்து மாடல் கோவில், நார்த் இந்தியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. பிரசாதம்லாம் கிடைக்குமா தெரியல. அனுமான் வச்சுருக்காங்க. அகல் விளக்கில் வந்துட்டு விஷ்ணுவோட பேரை இந்தியில் எழுதி வச்சுருந்தாங்க. தீபத்தில் அது கொஞ்சம் நேரம் இது பண்ணுற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டுருந்தேன். ஷார்ட்ஸில் கூட போட்டுருந்தாங்க. அப்புறம் இது நைட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக லைட்டிங் எல்லாம் பண்ணுறாங்க. லைட்டிங் செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ கோயிலேருந்து அப்படியே மெதுவாக கடத்தி ரூபமாக போகணும். நல்லா அழகழகான சிலைங்க பிரசாதம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் எப்படியும் நார்த் இந்தியன் மீல் இல்லாமல் சவுத் இந்தியன் மீல் தான் சாப்பிடணும் தேடிட்டு இருக்கோம். ஒரு 3 ஹோட்டலுக்கு அப்புறமா ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் கிடைச்சி சாப்பிடணும். நீங்கள் எல்லாம் கடை தெரிஞ்சதுக்கப்புறம்
கோயிலிருந்து வெளியே வந்ததும் மறுநாள் காலையில் எழுந்து வலையிலிருந்து சிலையிலேருந்து கீழே ஜோசி மற்றும் ஸ்ரீநகர் அந்த பக்கமாக இறங்கி